my students, now you go to 10th standard max exercise 2.7, 9th sum. In a GP, the product of three consecutive terms is 27 and the sum of the product of two terms taken at a time is 57 by 2. Find the three terms. Very, very important sum. So, first of all, GP le three consecutive terms eppadi eludalana a by r a ar already product of the three consecutive terms 27 kuduthirukan so idu ellathiyume product na multiply panninga 27 kedaikum so inge 6 6 cancel aayirum r evlo irukku 3 irukku so a power sorry a evlo irukku 3 irukku a into a cube equal to 27 so a cube equal to 27 ayum power la eludanum power la enna factorize pannina 27 la 3 power 3 nu eludalam so paare power vandu same a irukku power same a irundha base mattum eduthukonum so powers vandu cancel aayi base mattum a equal to 3 next sum of the product of the terms taken 2 at a time is 57 by 2 2 at the time na rendu renda seethi seethi eduthukonum paare a by r into a plus a into ar into ar into a by r adu appadiye paathu eludikko இன்டு 57 பை 2 ரெண்டு ரெண்டா சேர்த்து எடுக்கணும் சரி அப்புறம் நடுவுல சம்னு கொடுத்துருக்கனால பிளஸ் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் a into a a ஸ்கொயர் பை 2 பிளஸ் a into a a ஸ்கொயர் r பிளஸ் 6 6 கேன்சல் ஆயிரும் சோ a into a ஸ்கொயர் = 57 பை 2 இதுல a ஸ்கொயர் எல்லாம் காமனா இருக்கா சோ a ஸ்கொயர் வெளிய எடுத்துட்டீனா 1 r பிளஸ் r பிளஸ் 1 = 57 பை 2 சோ a ஓட வேல்யூ ஆல்ரெடி நோ 3 ஸ்கொயர் = 1 r ஆஃப்டர் r y 1 into இது LCM LCM equal to 57 by 2 இப்போ என்னன்னா 3 ஸ்கொயர் இருக்கா 3 ஸ்கொயர் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு கொண்டு போயிரு ரைட்டுக்கு கொண்டு போயிட்டினா உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 1 by 9 கிடைக்கும் ஓகேவா இப்போ LCM ஆ r எடுத்துக்கோ r எடுத்துக்கிட்டினா இப்போ LCM ஆ r எடுத்துக்கிட்டினா உனக்கு என்ன இருக்கு இங்க 6 தான் இருக்கு இங்க கீழ 6 இல்ல r கொண்டு வரணும்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணனும் 6 ஆல கிராஸ் மல்டிபிள் பண்ணு சோ இந்த 6 னால கிராஸ் மல்டிபிள் பண்ணினா r into 6 r ஸ்கொயர் 1 into 6 6 so 1 plus r squared plus r by r equal to 57 by 2 into 3 squared வந்து left to right வந்து divide போறோம் 1 by 9 so 57 into 1 57 by 2 9s are 18 so இப்ப வந்து cross multiply பண்ணு cross multiply பண்ணினா 1 plus r squared plus r equal to 18 next 57 into r binomial பண்ணினா 15 into 1 15 plus sorry 18 18 into 1 18 plus 18 into r squared 18 r squared 18 into r 18 r equal to 57 r இந்த 57 இந்த சைடு கொண்டு வந்துட்டீனா மைனஸ் ஆகும் பார் 18 r squared plus 18 r அந்த 57 இந்த ரைட்ல இருந்து லெஃப்ட் கொண்டதனால மைனஸ் 57 r plus 18 equal to 0 இந்த ரெண்டும் மைனஸ் பண்ணினா என்ன கிடைக்கும் மைனஸ் 39 r plus 18 equal to 0 இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாத்தையும் 3 ஆல டிவைட் பண்ணினா 6 r squared minus 13 r plus 6 equal to 0 இப்போ ஃபேக்டரைஸ் இது பண்ணனும்னா r squared ஓட நியர்ல என்ன நம்பர் இருந்தாலும் அத லாஸ்ட் நம்பரால மல்டிபிள் பண்ணினா என்ன கிடைக்கும் 6 6 r 36 6 6 r 36 36 நீ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியாகணும் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 36 கிடைக்கணும் ஆட் பண்ணாலும் மைனஸ் 13 கிடைக்கணும் ஏன்னா 13 இங்கே இருக்குது சரியா இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 4 36 ஸோ இந்த 36 கிடைச்சிருச்சு மைனஸ் 9 மைனஸ் 4 ரெண்டு ஆட் பண்ணினா மைனஸ் 13 இங்கே கிடைச்சிருச்சு ஸோ இதை எப்படி எழுதலாம் 9 ஃபர்ஸ்ட் இது 9 மைனஸ் 9 இது கேன்சலுக்கு அப்புறம் கூட பண்ணிக்கோ நீ என்ன எழுதலாம் மைனஸ் 9 மைனஸ் 4 மைனஸ் 9 மைனஸ் 4 எழுதுவேன் ஸோ இந்த ஆர் ஸ்கொயரோட நியர் நம்பர் என்ன இருக்கு 6 ஸோ இங்கே கீழே ரெண்டுலையும் 6 ஆல டிவைட் பண்ணு 6 ஆல டிவைட் பண்ணுறப்ப இப்போ 3 டேபிளில் என்ன நம்பர் ஆர் ஸ்கொயர்டு பக்கத்தில் என்ன நம்பர் இங்கே இருந்திருந்தாலும் அதை டிவைடிங் பண்ணணும் ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப இது ஒரு மெத்தட் இருக்கு லாஸ்ட் 9th நீ இது படிச்சிருப்ப கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோ நவ் இது இதையும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணினா மைனஸ் 3 2 இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணினா மைனஸ் 2 மைனஸ் 2 3 நவ் இதை எப்படி எழுதலாம் ஆர் தானே ஸோ ஆர் மைனஸ் 2 பை 3 ஆர் மைனஸ் 3 பை 2 ஸோ நவ் யூ காட் த ஆர் வேல்யூ 2 பை 3 கமா 3 பை 2 இப்போ ஆரில் ரெண்டு வேல்யூ இருக்கா ஏ வேல்யூவில் ஒன்று இருக்குது ஸோ நம்ம ரெண்டு கண்டிஷனில் போட்டு இப்போ அப்ளை பண்ணோம் ஏ ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு 2 பை 3 போட்டு இந்த ஏ பை ஆர் ஏஆர் கண்டிஷனில் போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 3 கமா ஆர் ஈக்குவல் டு 3 பை 2 ஃபர்ஸ்ட் ஆர் வந்து 2 பை 3ல அப்ளை பண்ணு ஆர் வந்து 3 பை 2ல போட்டு இந்த 3 கான்ஸ்டியூட்டிவ்ல கொண்டு போய் ஃபார்முலால அப்ளை பண்ணினா ரெண்டு ஆன்சர் கிடைக்கும் திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த 9th சம் ஆன்சர் இதோட நெக்ஸ்ட் சம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ